அன்பின் இணையவர்களே, இப்போ நாம் வந்து ஒரு ஃபைனல் செஷன், இது ஒரு முக்கியமான செஷன். அது இப்போ நம்ம முதல் நாள் வந்து ஞானம் என்றால் என்னங்கிறத பார்த்தோம். அகத்தில் ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லைங்கிற ஒரு முடிவுக்கு வந்தோம். ரெண்டாவது செஷனில் வந்து நம்ம அகத்தில் ஒன்றும் வேலை இல்லாமல் இருக்கலாம், நம்ம புறத்தில் நமக்கு நிறையா வேலைகள் இருக்குது, அங்கே நம்ம செய்ய வேண்டியதை செய்வோம்னு சொல்லி ரெண்டாவது செஷன் பார்த்தோம். மூணாவது செஷனில் வந்து மனோலயம்னா என்ன, மனோநாசம்னா என்னன்னு சொல்லி ஒன்று பார்த்தோம். இப்போ இன்னைக்கு வந்து இது கன்ஃபர்மேஷனுங்கிற ஞானத்தை உறுதி செய்தல்ங்கிறக்கூடிய ஒரு நாலாவது செஷன். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றுக்கு ஒன்று எங்கெங்கேயோ இருக்கிற மாதிரி தான் இருக்குது, ஆனால் அந்த நாலுமே சேர்ந்து ஒரு கட்டடத்துக்கான நாலு தூண்கள். இதில் எந்த தூணையுமே நம்ம பொருட்படுத்த முடியாது. இந்த நாலு தூணையும் நீங்கள் வச்சு தான் ஒரு கட்டடத்தை நீங்கள் எழுப்ப முடியும். அதனால் இந்த நாலுக்குமே முக்கியமான பங்கு இருக்குது. அதை நீங்கள் காலப்போக்கில் நல்ல முறையில் உள்வாங்கிட்டீங்கன்னு சொன்னால் இது உங்களுடைய அம்சமாக மாறிடும். இதில் எதையும் எந்த பகுதியுமே மிஸ் பண்ண முடியாது. இப்போ மனோலயம் மனநாசங்கிறது வந்து ஒரு மைனர் டாபிக் மாதிரி தான் நம்ம எடுத்தோம், பட் இருந்தாலும் அதுவும் ஒரு தூண் தான். அது அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு, இது நீங்கள் எல்லாத்தையும் விளங்கும் போது அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு புரியும். இப்போ இந்த செஷனில் வந்து கேள்வி கேட்குற உரிமை எனக்கு தான் இருக்குது, உங்களுக்கு கிடையாது. நான் தான் உங்களை கேள்வி கேட்க போகிறேன், நீங்கள் தான் பதில் சொல்லணும். இப்போ நம்ம வந்து முதல் செஷனில் வந்து ஞானம் என்றால் என்ன, லிபரேஷன் என்றால் என்னங்கிறத பார்த்தோம். இப்போ ஞானம் என்றால் என்ன, இந்த கேள்விக்கு யாராவது ஒருத்த பதில் சொல்லுங்க போலாம். ஞானம் என்றால் என்ன? வேற யாராவது சொல்றீங்களா? அடைவதற்கு, தேடி போவதற்கோ அடைவதற்கோ எதுவுமே இல்லை என்று தெரிந்து கொள்வதுதான் ஞானம். சரி, அதாவது நம்ம தேடுறதுக்கு ஏதாவது இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கை முழுசும் தேடிக்கிட்டே தான் இருப்போம். நம்ம பயணத்தை நுப்பாட்டணும்னு சொன்னால் தேடுறதே நுப்பாட்டணும். ஏன்னா நமக்கு வந்து ஏதோ ஒரு நல்ல நிலை இருக்குது, அந்த நிலையில் நாம் இப்போ இல்லை, வேற அது எங்கேயோ இருக்குதுன்னு நினச்சிங்கன்னு சொன்னால் உங்கள் பயணம் தொடங்கிட்டே தான் இருக்கும். அதில் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும், நம்ம போடுறக்கும் ஒன்றுமே நம்ம அடைகிறது நல்லா வச்சு மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஒரு நிலையுமே கிடையாதுன்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால் அதோட நம்ம பயணம் முடிஞ்சு போயிடும். இப்போ இந்த மூணு நாள் வகுப்பு நீங்கள் அட்டன் பண்ணீங்க, எத்தனையோ நீங்கள் யாருமே சாதாரணமாக இன்றைக்கி தான் முதல் முதல்ல ஆன்மீகத்துக்கு வந்தேன்னு சொல்லிங்க யாருமே இருக்க முடியாது. உங்களுக்கு நீங்கள் எங்கெல்லாமோ போனதுனுடைய விளைவாகவோ அல்லது என்கிட்ட வந்ததுனுடைய விளைவாகவோ இப்போ நீங்கள் ஒரு நல்ல ஒரு திருப்தியை ஃபீல் பண்ணுறீங்களா? ஏதோ கிடைக்கக்கூடாத, கிடைக்க முடியாத ஒன்று கிடைச்சதாக ஃபீல் பண்ணுறீங்களா? நான் வந்து 30 வருஷமாக வக்கீல் தொழில் பண்ணினேன், அதனால் என் கேள்வியை கொஞ்சம் ஜாக்கிரதையாக எடுத்துக்கிடணும், அவசரப்பட்டு பதில் சொல்லிடக்கூடாது. நான் ஞானி மட்டும் இல்லை, வக்கீலும் கூட. வக்கீல் சாமினி தான் பேர். அதனால் வக்கீல் சாமி கேட்குறது சாதாரணமாக எடுத்துக்கிடக்கூடாது, நாங்கள் பொடி வச்சு கூட கேட்போம். இப்படி நம்ம
முகாமில் அட்டன் பண்ணவங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல அனுபவங்கள், நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் இது எல்லாமே கிடைக்கும். இப்படி தான் ஒருத்தர் வந்து நம்ம முகாமில் அட்டன் பண்ணி மற்ற இதுகளெல்லாம் நம்ம நூல்கள்லாம் படித்து இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஒரு நல்ல நிலையில் இருந்தார். அப்போ அவர் ஒரு முறை எனக்கு வந்து ஃபோன் பண்ணார், ஐயா உங்கள் இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு குழந்தையாகவே மாறிட்டேன். இப்போ நான் முன்னால் வந்து எப்படியெல்லாம் ஒரு இறுக்கத்தோடு இருப்பேன், இப்போ நம்ம வந்து ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற மாதிரி ஒரு குழந்தைத்தன்மையோட குழந்தையாகவே இருக்கிறேன், இதுதான் ஞானமா சொல்லி கேட்டார். ஞானம் அடைஞ்சவங்களுக்கெல்லாம் இப்படி தான் ஏற்படுமான்னார். ஆமாம், இப்படி தான் ஏற்படும். பிறகு அவர் ஒரு வாரம் கழிச்சு பிள்ளை இப்படி ஃபோன் பண்ணார், ஐயா அந்த குழந்தைத்தன்மையாக இருந்தது போயிட்டுது, அப்போ ஞானம் என்னை விட்டு போயிட்டுதா கேட்டார். அப்போ அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் அன்னைக்கு கேட்கும் பொழுதே இது உங்களை விட்டு போயிடணும் எனக்கு தெரியும், அன்னைக்கே உங்களை கலவரப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி, ஆமாம் அப்படிதான்னு சொல்லி உங்களை சமாதானப்படுத்தினேன், அதை போயிடும், போயிடுறது தான் தப்பு, சரியாக அது போகாத பற்றி தப்பு கிடையாது. இப்போ அதே மாதிரி தான் ஒருத்தர், இன்னொருத்தர் அவர் ஒரு இன்ஜினியர், அவர் கோயில்பட்டியிலேருந்து ஃபோன் பண்ணார், உங்கள் இதை தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த உலகமே ஒன்று ஆன மாதிரி இருக்குது, எதை பார்த்தாலும் என்னையை பார்க்குற மாதிரி தான் இருக்குது, நான் அன்றைக்கி காலையில் ஒரு பைக்கை தொடச்சிக்கிட்டு இருக்கேன் என்னுடைய பைக்கை, நானே இந்த பைக்காகவே மாறிட்டேன், எனக்குக்கும் அந்த பைக்குக்கும் வித்தியாசமே இல்லை, ஞானம் அடைஞ்சா அப்படி தான் இருக்குமா ஐயா கேட்டார். ஆமாம் இப்படி தான் இருக்கும். அப்புறம் அதே கதை தான், ஒரு வாரம் கழித்து பிள்ளையோடி, ஐயா அந்த அனுபவம் என்னை விட்டு போயிட்டுதேன்னார். அப்போ இது அன்றைக்கி எனக்கு தெரியும் உங்களுக்கு போயிடுன்னு சொல்லி, அதே மாதிரி அனுபவங்கள் ஏற்படும். இப்போ நம்ம வந்து ஞானம் அடைஞ்சிட்டோங்கிறத நம்ம எப்படி வெரிஃபை பண்ணிக்கிடுறது என்னங்கிறது தான் இதில் முக்கியம். இந்த முகாமுடைய நோக்கமே, இந்த கடைசி கிளாஸினுடைய நோக்கமே நம்ம ஞானம் அடைஞ்சிட்டோங்கிறத உறுதிப்படுத்திக்கிடலாம். அப்போ ஞானத்தினுடைய தன்மை, அதனுடைய பரிமாணங்களையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டால் தான் அதை நாம் உறுதிப்படுத்திக்கிறது, கன்ஃபார்ம் பண்ணிக்கிடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஞானம்னுட்டு சொல்லி நாம் என்ன சொன்னோம்னு சொல்லி சொன்னால், இந்த அனுபவங்கள் எத்தனையோ அனுபவங்கள் வருது, நம்ம ஏதோ ஒரு அனுபவத்தை நாடி அந்த அனுபவத்து மேலேயே ஒரு ஈடுபாடு வச்சு ஒரு நல்ல அனுபவம் கிடச்சுன்னு சொன்னால் இதுதான் ஞானம் நிட்டு நினைக்காதபடி எதுவுமே நமக்கு வேண்டியதில்லை, எந்த இது இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஓகேங்கிற மாதிரி நம்ம எல்லாருலேருந்து விடுபடணுங்கிற ஒரு தன்மை தான் வந்து அந்த விடுதலையை ஏற்படுத்துகிறது தான் ஞானம்னு பார்த்தோம். ஒரு நல்ல அனுபவத்தோடு இருக்கிறது ஞானம் கிடையாது, எந்த அனுபவமாக இருந்தாலும் ஏதோ ஒரு நம்ம பயிற்சி முயற்சிகள் பண்ணும் பொழுது சில அனுபவங்கள் கிடைக்கும், அந்த அனுபவங்களில் நம்ம இருக்கிறது அதான் அந்த மனோலயம்ங்கிற மாதிரி அதில் லாக் ஆகிடக்கூடாது, அது எந்த அனுபவமாக இருந்தாலும் அதிலேருந்து நம்ம விடுபடணும். இப்போ நம்ம ஞானம் அடைஞ்சதுன்றத நம்ம எப்படி உறுதிப்படுத்திக்கிடுறது? இப்போ இதே மாதிரி தான் அவரும் ஒரு இன்ஜினியர் தான், அவர் வந்து திருவண்ணாமலையில் இருக்கும் பொழுது, நான் திருவண்ணாமலையில் நாங்கள் ஒரு 3 வருஷம் இருந்தோம். அப்போ அவர் அங்கே என்னை சந்திக்கிற முதல் முதல்ல அங்கே தான் அவர் என்னை சந்தித்தார். அப்புறம் தொடர்ந்து அதுக்கு பிறகு அவர் சென்னை சேர்ந்தவர், நானும் சென்னைக்கு போயிருந்தேன், சென்னையிலையும் என்னை பல முறையை சந்தித்தார். அப்போ அவர் ஒரு நாள் என்னை என்கிட்ட கேட்டார், நான் உங்களை சந்திக்கும் போது எப்போவுமே உங்களை சுற்றி ஒரு கூட்டம் இருக்குது, நான் உங்களை பர்சனலாக பேசி சில விஷயங்களாக தெரிஞ்சுக்கிடணும், எனக்கு பர்சனலாக யாருமே வராத ஒரு டைமில் எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்களேன் சொல்லி கேட்டார்.
சரின்னு சொல்லி அவருக்குன்னு சொல்லி ஒரு டைமை ஏற்படுத்தி அவரை அவரை நானும் சந்தித்தோம். அப்போ அவர் கேட்டார், நீங்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டார். அவர் ஏன் அந்த கேள்வி கேட்டார்னு எனக்கு புரியலை. எதுக்காக நீங்கள் உங்களை பற்றி இப்படி கேட்குறீங்க? அதான் எனக்கு ஞானம் அடைஞ்சிட்டேனா அடையலையான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. அதனால் நான் ஞானம் அடைஞ்சிட்டேனா அடையலையாங்கிறது எனக்கு வெரிஃபை எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கிடணும். ஞானம் அடைஞ்சி என்னை பார்த்தா எப்படி ஞானம் அடைஞ்ச மாதிரி உங்களுக்கு தருதா என்னன்னு சொல்லி கேட்டுகிட்டு இருந்தார். அப்போ நான் வந்து அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் உங்களுக்கு நீங்களே முரண்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா, அல்லது இன்னும் எதையோ ஒன்று அடையணும், நம்ம இன்னும் இன்சஃபிஷியண்ட்டாக இருக்கிறோங்கிற மாதிரி ஏதோ ஒரு வகையில் நீங்கள் தேடிக்கிட்டே இருக்கீங்களா என்று சொல்லி அவர்கிட்ட கேட்டேன். அப்போ நான் அப்படி ஒன்றும் தேடலை, நான் எனக்கு நானே முரண்படவும் இல்லை, நான் எதையும் தேடவும் இல்லை, நான் சஃபிஷியண்ட்டாக தான் இருக்கிறேன் என்று சொல்லி சொன்னார். அப்போ இதை நீங்கள் ஞானம் அடைஞ்சதாகவே எடுத்துக்கிடலாமேன்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னேன். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் என்ன ஜெனரலாக சொல்கிறீங்க என்னை பற்றி, என்னை பற்றி நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக என்னை மட்டும் குறிப்பிடுற மாதிரி நீங்கள் என்னை பற்றி சொல்லணும்னார். அப்போ அவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னு சொல்லி அவரும் இப்படி சுற்றி உழைச்சி தான் கேட்டுகிட்டு இருந்தார், நானும் சுற்றி உழைச்சி தான் பதில் சொல்லிவிட்டு ஒரு மணி நேரம் கடந்துட்டு அப்புறம் கடைசியில் அவரும் போயிட்டு வரேன்ட்டு போயிட்டார். அவர் போன பிறகு கூட அவர் எதுக்கு வந்தார், என்ன கேள்விக்காக வந்தார், எதை எதிர்பார்த்து வந்தார், என்ன ஆன்சரை என்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறாருன்னுட்டு எனக்கு புரிஞ்சுக்கிட முடியல. பிறகு அவர் போன பிறகும் எனக்கு அதுதான் ஓடிக்கிட்டு இருந்து, ஏன் அவர் ஒரு திருப்தி இல்லாமல் போனார், மனக்கிட்டு அவர் நமக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வர வாங்கினார், ஆனால் இருந்தாலும் ஒரு மணி நேரம் அவருக்கு ஸ்பெண்ட் பண்ணியும் அவர் திருப்தி இல்லாமல் போகிறார, எதை எதிர்பார்த்து வந்தாருங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்தது. பிறகு எனக்கா அவர் பேசுனதை வச்சு எங்கள் எங்களுக்குள்ள கான்வர்சேஷனை வச்சு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்பொழுது அவர் சில சந்தர்ப்பங்களை சொன்னார். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் அடுத்தவங்க கூட நீங்கள் இதை எடுத்து சொல்லலாமே, நீங்கள் புரிஞ்சதோடு நிற்கிறதுக்கு பதிலாக மற்றவங்களுக்கும் நீங்கள் தெளிவுபடுத்தலாமேன்னு சொல்லும் பொழுது அவர் ஒரு வார்த்தை சொன்னார், நானும் சொல்லித்தான் பார்க்குறேன், நான் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்போ அதை அப்போ அவருடைய இப்படி அவருடைய எதிர்பார்ப்பு இதுதான் போலங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது. அதாவது அந்த ஆரம்ப காலங்களில் ராமகிருஷ்ணருடைய நூல்களை தான் நாங்கள் ரொம்ப படிப்போம். அப்போ ராமகிருஷ்ணர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பார், அதாவது ஒருத்தர் ஞானம் அடைஞ்சிட்டார்னு சொன்னால் அது உலகத்துக்கே தெரிஞ்சு போயிடும், ஒரு பூ மலர்ந்ததுன்னா தேனீக்கள்லாம் அது கூப்பிட வேண்டியதில் அதுவாகவே வந்து மொச்சிக்கிடும், அதே மாதிரி ஒரு ஞானம் அடைஞ்சிட்டாருன்னா உலகத்துக்கே தெரிஞ்சிடும், அவரை சுற்றி பக்தர்கள்லாம் கூடிடுவாங்கங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பார். நாங்களும் கூட அப்படி தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம், சரி நம்ம ஞானம் அடைஞ்சானா நம்மளை சுற்றி பெரிய கூட்டம் சேர்ந்துடுவோன்னு. இது மாதிரி நாங்கள் வந்து இந்த மாதிரி ஆன்மீக தேடல்களில் உள்ள மாதிரி ஒரு எங்களுக்கு சிறு சிறு அப்படியே கூடி ஒரு 60-70 பேர் ஒரு பெரிய கூட்டமாக இருந்தோம், எல்லோருமா கூட்டம் கூட்டமாக இருந்து தான் நாங்கள் அந்த மாதிரி முயற்சிகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தோம். ஒரு கட்டத்தில் நம்ம ஞானம் அடைஞ்சிட்டோங்கிறது நமக்கு தெரிஞ்சிட்டது, தெரிஞ்சனா நம்ம நண்பர்களுக்கும் சொன்னேன் நான் ஞானம் அடைந்து விட்டேன்னு சொல்லி, அவ்வளோதான், எல்லோரும் தெரிஞ்சு ஓடிட்டாங்க. உன்னுடைய ஞானத்தை நீனே வச்சுக்கப்பா நான் போகிறேன்ட்டு போயிட்டாங்க. போனவங்க போனவங்க தான் இன்னும் இன்றைக்கு வரைக்கும் வரல. அப்படின்னு சொல்லி சொன்னால் அதாவது ஏதோ ஒரு மிஸ்டிக்கலான ஒரு வார்த்தையாக இருக்குது, அதாவது நீங்கள் ஞானம் அடைஞ்சிட்டிங்கன்னா உலகத்தையே தெரிஞ்சிடும், உங்களை சுற்றி பெரிய கூட்டம் கூடிடுவாங்கன்னு சொன்னால் இப்போ நம்மளை சுற்றி ஒரு கூட்டம் இருக்குது, இது வந்து நான் ஞானம் அடைஞ்சிட்டேன்னிட்டு அதுக்காக வந்த மாதிரி வரல, ஏதோ அவங்களுடைய தேடுதலுக்கு நிறைவான விஷயங்கள் ஏதோ ஒரு வகையில் கம்யூனிகேஷன்ஸ் ஏற்படுறதுனால அதை மேலும் அதை உறுதிப்படுத்திக்கிட்டு இருக்காகவோ எடுத்துக்கிட்டு இருக்காக ஏதோ ஒரு வகையில் ஒரு கம்யூனிகேஷன் பர்பஸுக்காக இணைஞ்சது தான், ஒரு ஞானி அதனால் அவரை சுற்றி கூடுவோங்கிற மாதிரி கூடாது. சிலவங்க மிஸ்டிக்கலாக சில இதுகள்லாம் பண்ணுவாங்க, அது ஒரு ஆர்வத்தில் அவங்கள சுற்றி பெரிய பக்தர்கள் கூடுவாங்க, அது வேறு.
இப்போ இவரும் என்ன பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லி சொன்னால், நம்ம ஞானம் அடைஞ்சினா நம்மளை யாருமே கண்டுக்கிட மாட்டாங்கிறாங்களே, இப்போ நம்ம அடுத்து அடைஞ்சது ஞானம் இல்லையோ. அப்போ ஞானம்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரி கூட்டத்தை சேர்க்கறதுக்கு பேர் ஞானம் இல்லை. நமக்கு நாமளே நம்ம நம்முடைய நிலைமையை உறுதிப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ அதுவுமே என்ன சொன்னால், ஏதோ ஒரு அனுபவங்கள் சார்ந்த ஒரு விஷயம் இல்லை. இப்போ தான் நான் நம்ம கேட்ட கேள்விக்கு வரேன். திருப்தியாக இருக்கீங்களா, திருப்தி அடைஞ்சிங்களா நீ சொல்லி சொன்னால், இந்த திருப்தி ரொம்ப நாள் நீடிக்காது. ஒரு நிறைவு நிலை, நல்ல நிலையில் இருக்கிறோங்கிறதெல்லாம் நீடிக்காது. அதே மாதிரி நேற்று கூட ஒருத்தர் இரவு சந்தித்து பேசினார், நான் ஞானம் அடைஞ்சதாகத்தான் ஃபீல் பண்ணினேன், நல்லா இருந்தேன், ஆனால் இப்போ எனக்கு அந்த ஞானம் அடைஞ்சிட்டானா அடையிலையானே எனக்கு ஒரு டவுட் இருக்குன்னாரு. இது எல்லாருமே என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த ஞானத்தையும் சில அனுபவங்களையும் இணைச்சே தான் அவங்க வந்து ஒரு கணக்கு போடுறாங்க. இந்த அனுபவங்கள்லாம் அடைஞ்சானா நம்ம ஞானம் அடைஞ்சிட்டோம், நமக்கு ஒரு நல்ல அனுபவங்களோடு இருக்குது அப்போ நம்ம வந்து ஞானம் அடைஞ்சிட்டோம். இப்போ ஐயா சொல்கிறதெல்லாம் வந்து நாம் புரிஞ்சுக்கிட்டோம், ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடச்சிருக்கு, ஒரு திருப்தி கிடச்சிருக்கு, அப்போ நம்ம ஞானம் அடைஞ்சிட்டோம். இப்படி இந்த ஒரு ஏதோ ஒரு அனுபவத்தை இணைச்சி நம்மளை ஞானத்தை நம்ம உறுதிப்படுத்துகிறோம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு அம்சம் அது. இப்போ அதனால தான் அந்த கன்ஃபர்மேஷன் கிளாஸ் வந்து இப்போ அதுவும் முக்கியம்தான். நீங்கள் சில இதை புரிஞ்சுக்கிடுறதுனாலையும் புரிஞ்சதுனால ஒரு ரிலாக்ஸேஷனும் அனுபவமும் ஏற்படுறதும் முக்கியம்தான், அதுவும் முக்கியம் இல்லான்ட்டு அர்த்தம் இல்லை. ஆனால் அதை விடையும் முக்கியமானது இந்த கன்ஃபர்மேஷன் கிளாஸுங்கிறது, அது வேற ஒரு பரிமாணம். ரொம்ப காலத்துக்கு முன்னால் வேடிக்கையாக ஒரு ஜோக் ஒன்று படித்தேன். ஒருத்தர் வந்து கொஞ்சம் மழை பெய்கிற மாதிரி இருக்குப்பா, பக்கத்து வீட்டில் கொஞ்சம் குடையை வாங்கிட்டு வான்னு சொல்லி பையனை அனுப்புகிறாரு. பக்கத்து வீட்டில் குடை இல்லை, ரிப்பேர் ஆகி போச்சு என்னதுன்னு சொல்லி திரும்பி வரான். சரி அடுத்த வீட்டில் போய் வாங்கிட்டு வாப்பான்னு சொல்லி அனுப்பிவிடுறாரு. அங்கேயும் ஏதோ சரியில்லை போகலன்னு சொல்லி பையன் திரும்பி வரான். கடைசியில் ஒரு சொல்கிறாரு, எல்லா பசங்களும் கஞ்ச பசங்களாக இருக்கிறாங்க, சரி ஒன்றும் வழி இல்லை, சரி நம்ம குடையை எடுத்துகிட்டு போவோம். ஒரு ஜோக்கு. இதே மாதிரி தான் என்ன, நம்ம காலையில் ரொம்ப அவசரம்னு சொல்லி பைக்கை ஸ்டார்ட் பண்ணால் பைக் ஓட மாட்டாங்க. சரி காரை ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா காரும் ஓட மாட்டாங்க. சரி வேறு வழி இல்லை, நம்ம நடந்து தான் போகணும்னு சொல்லி கடைசியில் நடந்து போகிறோம். இப்போ அதே மாதிரி தான் என்னன்னு சொல்லி சொன்னால், எந்த உபதேசமும் நமக்கு கை கொடுக்காது. அது நமக்கு கை கொடுக்குறோம், அங்கெல்லாம் முடிஞ்சது வந்தது பிறகு ஐயாவுடைய உபதேசம் கொஞ்சம் நல்ல அனுபவங்களை கொடுத்து அப்போ இது கை கொடுக்குன்னா இதுவும் கை கொடுக்காது. கடைசியில் நீங்கள் உங்கள் சொந்த காலை நம்பணும். எல்லா பைக்கும் ரிப்பேர் காலை வாரிடும், நீங்கள் கால்நடையாக தான் நடக்கணும். அதுதான் வந்து இந்த கடைசி நல்லது தான். நீங்கள் உங்களை நம்பி உங்கள் சொந்த காலில் நிற்கிறது தான் உங்களுடைய கடைசி. இது இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு ஒரு இதை கொடுக்கும், கொடுக்காமல் இல்லை. பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா ஞானிகளுடைய லைஃப்லேயுமே இப்படி தான் நடந்திருக்கும். புத்தர் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால், அவர் என்னெல்லாமோ பயிற்சி முயற்சிகள் பண்ணியிருக்கிறாரு, எத்தனை விதமான அனுபவங்கள் அவருக்கு கிடச்சிருக்குது. கடைசியில் வந்து எந்த அனுபவமும் கை கொடுக்கல, அவருக்கு வந்து எல்லாம் வருது, அவரை ஏமாத்திடுது. என்னடா வர்ற மாதிரி வந்து எல்லாம் நம்மளை ஏமாத்திடுதுன்னு சொல்லி ஒரு மனம் அடைஞ்சு போய் ஒரு மரத்தடியில் உட்காந்துடுறாரு. அந்த நிலையில் அவருக்கு ஒரு மாற்றம் ஏற்படுது. என்ன கண்டுபிடிக்கிறாரு, எந்த பயிற்சி அவருக்கு உதவி பண்ணிச்சுது, அந்த அவர் ஏதோ ஒரு மாற்றத்தை அடைஞ்சார, அந்த அதை என்ன பயிற்சியாக கொடுத்தார் அவர்,
இப்போ அவரும் என்னெல்லாமோ பயிற்சிகள் கொடுத்துருக்காரு, அதுவுமே என்னென்னா ஒரு ப்ரிப்பரேட்டரி தான். கடைசியில் எதுவுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது, எல்லாமே எதையோ கொடுக்குற மாதிரி கொடுத்து உங்களை ஏமாத்திரும். இது நம்முடைய அணுகுமுறை வந்து விதிவிலக்கு கிடையாது, இதுவும் அப்படி தான். இதுவும் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு அனுபவம், நல்ல அனுபவத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்து, நல்ல ஒரு திருப்தியை கொடுக்குற மாதிரி கொடுத்து, இதுவும் கூட உங்களை ஏமாத்திரும். உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னால், உங்களுக்கு வந்து நீங்கள் எது பின்னாலேயுமே நீ என்னை நிற்க முடியாது. எதுக்குள்ளேயே போய் ஒளிஞ்சிக்கிட்டு என்னை காப்பாற்றிக்கிறேன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு புகலிடமே கிடையாது. நீ எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வெட்ட வழிக்கு வந்துடணும், எல்லா பைக்கையும் காரையும் உதறிட்டு கால்நடையாக வந்தால் தான் முடியும். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, எல்லா ஞானிகள் இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இவருடைய நம்ம அரவிந்தருடைய தற்செயல் அவருடைய ஹிஸ்ட்ரியில் ஏதோ ஒரு பகுதி ஒரு இதை படித்தேன். அவர் என்னெல்லாமோ பயிற்சி முயற்சிகள் பண்ணுறாரு, என்னெல்லாமோ அனுபவங்கள் ஏற்படுது, சித்துக்கள் ஏற்படுது, சக்திகள் ஏற்படுது, ஏதோ கவிதை எழுதக்கூடிய ஆற்றல்லாம் கிடைக்குதுன்னு எல்லாம் சொல்கிறார். ஆனால் ஞானம் கிடைக்கல. அப்போ திடீர்னு சொல்லி ஒரு வருஷமாக எந்த பயிற்சியும் பண்ணாமல் அப்படியே எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு சும்மா உட்காந்துருக்கார். அந்த நிலையில் அவருக்கு தானாக ஒரு மாற்றம் ஏற்படுது. ஏற்படும் பொழுது அவர், அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு ஒரு குருநாதர் இருந்திருக்கிறார். அப்போ அவரோட தொடர்பு கொண்டு அவர் பேசியிருக்கிறார். இப்போ நான் ஒரு வருஷமாக ஒரு பயிற்சியுமே பண்ணலை, சும்மா தான் உட்காந்துருக்கேன், திடீர்னு எனக்கு ஒரு மாற்றம் ஏற்படுது, நான் ஏதோ பயிற்சி பண்ணி எனக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டதுன்னு சொல்லி சொன்னால், சரி இது பண்ணினதுனால எனக்கு இந்த மாற்றம் ஏற்பட்டதுன்னு நான் சொல்லலாம். நான் எதுவுமே பண்ணாமல் திடீர்னு எனக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டதுன்னா, அப்போ உங்களுடைய பிளஸ்ஸிங்ஸ்னால நீங்கள் தான் ஏதோ ப்ளஸ் பண்ணி எனக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திட்டீங்களா அப்படின்னு அவர்கிட்ட போய் கேட்குறாரு. அப்போ அவர், உனக்கு என்னப்பா ஏற்பட்டது, நீ என்ன அனுபவம் பண்ணுறா, என்ன செய்யுது, எனக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறத இவரை பற்றி டீட்டெயில் எல்லாம் கேட்குறாரு. கேட்டுட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி சொன்னால், இவருடைய அனுபவங்களை சொல்கிறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இப்போ நீ அடைஞ்ச நிலையே நானே என்ன அடையலை, அது தான் நானும் தேடிக்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் நான் எப்படிப்பா உனக்கு இதை ப்ளஸ் பண்ண முடியும் ன்னு சொல்லி அவரும் கைவரிச்சிடுறாரு. அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அந்த பரம்பொருள் தான் எனக்கு இதை கொடுத்துருக்குங்கிற மாதிரி அப்படி போயிடுறார். இப்படி இதே மாதிரி தான் எல்லாமே வந்து அவங்க எதையோ ஒன்று கனெக்ட் பண்ணி, இதனால் எனக்கு இது ஏற்பட்டது, இதனால் ஏற்பட்டது நீட்டு சொல்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே கிடையாது. நீங்கள் எல்லாத்தையும் கைவிட்டு நிராயுத பாணி ஆயிரணும், அவ்வளோதான். எதையோ சண்டை போட்டு ஜெயிக்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. இது மாதிரி நம்ம ஜெய கிருஷ்ணமூர்த்தி லைஃப் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால், அவர் வந்து சின்ன வயசுலேருந்தே அவர் வந்து இவர் பிற்காலத்தில் உலக போதகராக வருவார்னு சொல்லி அவர் ஸ்பெஷல் ட்ரைனிங்லாம் கொடுத்து வளர்க்குறாங்க. அப்போ அவங்க ஏதோ முயற்சிகள் பயிற்சிகள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, நல்லாமல் இருக்காங்க, சமாதி நிலை அனுபவங்கள்லாம் கிடைக்குது, தியானங்கள்லாம் பண்ணுறாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கு வந்து சென்னையில் ஒரு மீட்டிங் நடக்கும், அவங்கெல்லாம் இங்கிலாண்டில் இருக்கிறாங்க. அந்த சென்னை மீட்டிங்க்காக அவங்க எல்லாருமே கப்பலில் பிரயாணம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அப்போ கிருஷ்ணமூர்த்தியினுடைய பிரதர், ஓன் பிரதர், அவர் வந்து சுகவீனமாக இருக்கிறாரு. கிருஷ்ணமூர்த்தி தான் அட்டன் பண்ணிகிட்ருக்கிறாரு. இப்போ இவரை கூப்பிடும்போது, இல்லை நான் என் பிரதரை நான் கவனிச்சிக்கிடுறேன், நீங்கள் போய்ட்டு வாங்கங்கிறாரு. அப்போ அவங்க என்னென்னு சொன்னால், இவரை கூட்டிகிட்டு போகலாமா வேண்டாமாங்கிறதுக்காக ஒரு அவங்க வணங்கக்கூடிய ஒரு தெய்வீக சக்திகள்கிட்ட அருள்வாக்கு கேட்குறாங்க. அப்போ அந்த தெய்வீக சக்தியும் வந்து என்ன அருள்வாக்கு கொடுக்குதுன்னு சொன்னால், இது நீங்கள் அவருடைய பிரதருக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது, அவரெல்லாம் அவருடைய நோயெல்லாம் குணமாயிரும், அவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அவரை தாராளமாக, நீங்கள் கிருஷ்ணமூர்த்தியை தாராளமாக கூட்டிகிட்டு போகலாம். பிற்காலத்தில் வந்து கிருஷ்ணமூர்த்தி வந்து உலக போதகராக இருப்பார். அவருக்கு ஒரு 12 சீடர்கள் இருப்பாங்க. அந்த 12 சீடர்களில் இந்த கிருஷ்ணமூர்த்தியுடைய ஓன் பிரதர் தான் பிரதம சீடராக இருப்பார். அதனால் எல்லாமே நல்லாவே நடக்கும், நீங்கள் பிரயாணம் பண்ணலாம், கிருஷ்ணமூர்த்தியும் கூட்டிகிட்டு போகலாம் நிட்டு சொல்லி அந்த அருள்வாக்கு சொல்லியிருக்கு. இவங்க கப்பலில் பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க.
கப்பல் நடுக்கடலில் போயிட்டு இருக்கும்பொழுது டெலகிராம் வருது, அவருடைய பிரதர் சீரியஸ்னு சொல்லி. இப்போ திரும்பி அங்கே போகிறதா பிரயாணத்தை தொடர்றதான்னு சொல்லி இவங்களுக்கு முடிவெடுக்க முடியல. அதுக்குள்ளே ரெண்டாவது டெலகிராம் வந்துடுது, அவர் பிரதர் எக்ஸ்பயர்டுன்னு வந்துடுது. அப்போ இவர் வந்து கிருஷ்ணமூர்த்தி வந்து அப்படியே இடிஞ்சு போயிடுறார். தெய்வமே அருள் தெய்வ சக்திகளையும் நம்மளை ஏமாத்திட்டுதுன்னு சொல்லி அவர் அப்படியே ஒரு ஒரு இதில் டிஜெக்ட் ஆகி அப்படியே ஒரு ரூமை கூட்டிகிட்டு உட்காந்துடுறாரு. இப்போ அவருக்கு வந்து தியானங்கள் பண்ணுறது சமாதி நிலை அனுபவங்கள்லாம் அவருக்கு சாத்தியம். நினச்சி உட்காந்து தியான சமாதிக்கு போயிட்டார்னா எதுவுமே தெரியாமல் நிம்மதியாக உட்காந்துடலாம். ஆனால் அவர் அப்படியெல்லாம் உட்காரலை, அந்த துயரத்தோடு தான் அப்படியே உட்காந்துருக்கார். ஒரு ரெண்டு மூணு நாள் உள்ளே உட்காந்துட்டு வெளியே வராரு, வெளியே வரும்போது ஞானியாக வெளியே வராரு. அதாவது நமக்கு காப்பாற்றுறதுக்கு யாரோ இருக்கிறாங்க, நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்னதோ இருக்குதுன்னு சொல்லி நம்ம சேஃப்டியாக இருக்கிறது தான் அங்கே பிரச்சனையே. அதனால் நம்மளை காப்பாற்றுறதுக்கு அங்கே ஒன்றுமே கிடையாது, நிட்டு ஒரு முடிவு வரணும். நீங்கள் உங்கள் சொந்த காலில் நிற்கணும். அப்போந்தான் என்னென்னு சொன்னால் எல்லா இயக்கமும் அதுவாக இயங்கும். நீங்கள் ஏதோ ஒரு ப்ரொடெக்டடாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி சொன்னாலே ஏதோ ஒன்று சார்ந்து இருக்கிற ஒரு தன்மைக்கு வந்துடுவீங்க. அந்த சுதந்திரமான தன்மை இருக்காது. அதுக்காக என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு பாதுகாப்பு இல்லாமல் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்க சொல்லி சொல்லலாம். எல்லாத்தையும் புரிய வேண்டியது தான், புரிய வேண்டியதெல்லாம் ஒரு செகண்டரி இம்பார்ட்டன்ஸ் தான். அது பிரைமரி இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு சொன்னால் அந்த புரிஞ்சதையும் கடந்த நிலையில் நீங்கள் உங்கள் சொந்த காலில் நிற்கிறது தான் பிரைமரி இம்பார்ட்டன்ஸ். அதனால் என்னன்னு சொல்லி சொன்னால் நம்முடைய அனுபவங்கள் எல்லாமே நீங்கள் அதான் சொல்லணும், அந்த மனோலயம் மனோநாசங்கிறத புரிஞ்சிக்கிட வேண்டிய அவசியம் இதுதான். நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்கள் அத்தனையுமே மனோலயம்தான், லயம் உயர்ந்ததே கிடையாது. உயர்ந்ததும் மனோலயம்தான், தாழ்ந்ததும் மனோலயம்தான். அந்த மனோலயத்திலிருந்து விடுபடுறது தான் விடுதலைங்கிறது. ஜெயகிருஷ்ணமூர்த்தியோட அவருடைய டீச்சிங்கில் ஒரு ஒரு டெர்மினாலஜி சொல்லுவார், த ஃப்ளேம் ஆஃப் டிஸ்கண்டென்ட்னு சொல்லுவார். ஒரு திருப்தியற்ற நிலை, ஒரு ஃப்ளேம், பார்க்க போனால் நாம் என்னன்னு சொன்னால் திருப்தி தான் நம்ம தேட வேண்டிய ஒன்று, திருப்தி அடைய வேண்டிய ஒன்றுங்கிற மாதிரி தான் நம்முடைய அணுகுமுறை இருக்குது. ஆனால் உண்மையினுடைய சொரூபம் என்னன்னு சொன்னால் அது ஒரு திருப்தியற்ற தன்மையோடு தான் இருக்கு. நம்ம இந்த சாஸ்திரங்களில் அதுக்கு என்னன்னு சொல்லி சொன்னால் தீரம்னுட்டு சொல்லி ஒரு வேடை சொல்லுவாங்க. இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக கருதக்கூடிய ஒரு தீரமான நிலைன்னு சொல்லி அதை டிஃபைன் பண்ணுவாங்க. அந்த நிலைன்னு என்னன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் எப்பவும் புது நபராக இருக்கிறீங்க. இன்னும் ஒரு நபர் நீட்டு சொல்லி ஒரு எதையோ ஒன்று திருப்தி ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பர்சனாலிட்டி வந்து ஒரு உரைநிலைக்கு போயிடுறீங்க, ஒரு ஒரு ஃப்ரோசன் ஸ்டேட்டுக்கு போயிடுறீங்க, ஒரு லய நிலைக்கு போயிடுறீங்க. நீங்கள் இது வந்து ஒரு ஆரம்ப கட்டத்துக்கு கரெக்டு தான், எல்லாமே கரெக்டு தான், தப்பு கிடையாது. அடுத்த கட்டத்துக்கும் போகணும், அதுதான் என்னென்னா ஃபைனல் ஸ்டெப். அது ஃபைனல் ஸ்டெப்பில் வந்து நீங்கள் இருக்கிறதுக்கு இடமே இருக்கக்கூடாதுங்க. நல்லா இருக்கிறேன், திருப்தியாக இருக்கிறேன்னுட்டு சொல்லி இருக்கிறதுக்கு அங்கே ஒரு இடமே இருக்கக்கூடாது. எல்லா அனுபவங்களையும் கடந்த நிலை, அதான் கடந்து போகிறதுங்கிறது தான் கடவுள் தன்மைங்கிறதே, கடந்து போகிறது தான். லாக் ஆகிட்டீங்கன்னு சொன்னால் அது ஒரு நம்மளை வந்து ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு வகையில் டிஸ்டர்ப் பண்ணிடும் அது. அதனால் என்னன்னு சொல்லி சொன்னால் அனுபவங்கள் அவசியம்தான். அனுபவங்களுடைய லிமிட்டேஷனையும் புரிஞ்சுக்கிட்டு அனுபவத்தோடு இருக்கிறது தப்பு இல்லை.
அனுபவங்களுடைய லிமிட்டேஷனையும் புரிஞ்சுக்கிடணும். ஏன்னா அந்த அந்த எண்ட் பாயிண்ட்டுங்கிறது வந்து அது ஒரு அனுபவமே அல்ல. நம்ம நினைக்கிறோம் ஒரு திருப்தியாக இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம், எங்கேயும் கிடைக்காது கிடைச்சிருக்குன்னு சொல்கிற மாதிரிலாம் அங்கே ஒன்றுமே கிடையாது. அது அப்படி ஒரு புகலிடமே இல்லை. சொல்லப்போனால் நமக்கு எந்த கூடாரமே இருக்கக்கூடாது. எல்லா கூடாரத்தையும் காலி பண்ணி நாம் வந்து வெட்ட வெளிக்கு வந்துடணும். நீங்கள் மட்டும்தான், உங்களுக்கு துணையாக யாருமே கிடையாது. அந்த நிலையில் தான் நீங்கள் உங்கள் சொந்த காலில் நிற்கிறீங்க. அங்கே உங்களுடைய நிகழ்வு வந்து தானாக நிகழும், எல்லாமே நடக்கும், தானாகவே நடக்கும். அதனால் இந்த ப்ரொடெக்ஷனுங்கிறது வந்து ஒரு ஆரம்ப காலத்துக்கு தப்பு இல்லை, சரிதான். இருந்தாலும் அந்த ப்ரொடெக்ஷனையும் தாண்டி போகணுங்கிறத நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதை வந்து நம்ம அந்த கன்ஃபர்மேஷன் சொல்லி சொன்னால், இப்போ நம்ம முதல்ல என்ன பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், எந்த அனுபவமும் முக்கியம் இல்லைங்கிறது தான் நம்ம ஆரம்பத்தில் நம்ம கண்டுபிடிச்சோம். அனுபவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது, அனுபவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத நிலை தான் ஞான நிலை. எதையோ ஒரு நிலை அடைகிறது, எதையோ நிலையை மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது சரியில்லைங்கிற ஒரு முடிவுக்கு வந்தது தான் நம்ம ஞானம்னு பார்த்தோம். இப்போ அதை நம்ம வந்து அனுபவபூர்வமாகவே அதுக்கு அதுதான் கரெக்டுன்னு சொல்லி நாம் அந்த உறுதிக்கும் வரோம். அவ்வளோதான், அந்த உறுதிக்கு வந்ததுக்கு பிறகு அவ்வளோதான். வேறு ஒன்றும் செய்கிறதுக்கு எதாக இருந்துன்னு சொன்னால் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணலாம். இங்கே செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, உங்களை நம்மளே கீழே போட்டுட்டீங்க, அவ்வளோதான். முயற்சி பண்ணினீங்கன்னா நான்கிற ஒரு தன்மை எழும்பி நின்று ஏதாவது ஒன்று வேலை இதை அடையணும், இதை மெயின்டைன் பண்ணணும், இதை ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிற ஒரு கோரிக்கைக்கு வந்துடும். உங்களுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால், அப்போ என்னென்னு சொன்னால் தானாயங்கிற இயக்கம் மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து புற உலகம், அதுக்காக புற உலகத்தை நம்ம திறக்க சொல்லலை. புற உலகத்தை நீங்கள் எடுத்துக்கிடுங்க, செயல்பட வேண்டியதெல்லாம் செயல்படுங்க. அகத்தை பொறுத்த அளவில் அதை இயற்கைக்கு விட்டுருங்க. ஒரு நல்ல நிலையில் இருக்கிறேன்னு சொல்லி ஒரு நிலையை வேண்டாம், மோசமான நிலையில் இருக்கிறேன்னு சொல்லி ஒரு நிலையை வேண்டாம். அகத்தை பொறுத்தல எல்லாமே இயற்கை தான். அங்கே வந்து நல்ல நிலையும் கிடையாது, மோசமான நிலையும் கிடையாது. அந்த முடிவுக்கு வந்துட்டோம்னு சொல்லி சொன்னால் நம்ம ஞானத்தை முடிச்சுக்கிட்டோம், உறுதி பண்ணிட்டோம்னு சொல்லி நாங்கள் எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம வந்து கடைசியாக ஒரு ஒரு கேள்வி, ஒரு குருநாதர் ஒரு சிஷ்யர் ரெண்டு பேர் இருக்கிறாங்க. அந்த குருநாதர் வந்து ஒரு ஞானி, அவர்கிட்ட ஞான பாடம் கேட்குறதுக்காக சிஷ்யர் வந்து ஒருத்தர் சேர்ந்துக்கிடுறாரு. இன்னொருத்த அந்த குருநாதர்கிட்ட என்ன ஞான பாடங்கள் கேட்குறது, அவர் இது பண்ணி பல வருஷங்கள் அவர் கூட இருந்து அந்த சிஷ்யரும் ஞானம் அடைஞ்சிடுறார். அப்போ அந்த குருநாதர் சொல்கிறார், இப்போ நீனும் தெரிய வேண்டியதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா, நீனும் ஞானம் அடைஞ்சிட்டா, ஏன்மா நாம் ரெண்டு பேருமே சேர்ந்துருக்கிறதுல என்ன லாபம், நீ உன் வழியில் போ, நான் என் வழியில் போகிறேன்னு சொல்லி ரெண்டு பேருமே பிரிஞ்சிடுறாங்க. குருநாதர் வடக்கு நோக்கி போகிறாரு, சிஷ்யர் தெற்கு நோக்கி போகிறாரு. அந்த குருநாதர் போகிற வடக்கு பகுதியில் என்னன்னு சொல்லி சொன்னால் நிறைய கலவரங்கள் ஏற்படுது. அவர் போகிற பகுதியில்னா ஏற்கனவே கலவரங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இவர் அந்த பாதையாக போகும்போது இவர் அந்த கலவரங்களுக்கு மத்தியில் இவரும் மாட்டிக்கிடுறாரு. அப்போ அவருக்கு தங்குற இடம் கிடையாது, சாப்பிட்ற உணவு கிடையாது, எந்த நேரத்தில் என்ன ஆபத்து வருமோங்கிற மாதிரி உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டே போகிறார். இந்த சிஷ்யர் வந்து தெற்கு திசையில் போகிறான், இவனுடைய பாதை வந்து அந்த மாதிரி பிரச்சனை இல்லை, எல்லாமே நல்லா இருக்குது, இவருக்கு போகிற இடங்கள்லாம் வரவேற்பு கிடைக்குது, தங்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாமே எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே நல்லா இருக்கு. இப்போ மொத்தத்தில் என்னன்னு சொல்லி சொன்னால்,
குருநாதருடைய பயணம் வந்து டென்ஷனோட இருக்கு, சிஷ்யனுடைய பயணம் வந்து அமைதியாகவும் ஆனந்தமாகவும் இருக்கு. சுருக்கமாக சொன்னால், குருநாதர் டென்ஷனில் இருக்கிறாரு, சிஷ்யன் அமைதியில் இருக்கிறார். இப்போ கேள்வி என்னன்னு சொல்லி சொன்னால், குரு உயர்ந்தவரா சிஷ்யன் உயர்ந்தவரா? அமைதியில் இருக்கும் சிஷ்யன் உயர்ந்தவனா, டென்ஷனில் இருக்கும் குரு உயர்ந்தவரா? ரெண்டு பேருமே உயர்ந்தவங்க தானுங்க, யாரும் அவங்களுக்குள்ளே அவங்க போராடல, ரெண்டு பேருமே உயர்ந்தவங்க தானுங்க. சரி, வேற யாராவது? ரெண்டு பேருமே சமநிலையில் இருக்காங்களா? சரி, குரு டென்ஷனில் இருக்கான் இல்லையா? சரி, சரி, மைக் வாங்கிடும், மைக். இதில் உயர்ந்தது தாழ்ந்ததுலாம் இல்லை சார், அவங்க ரெண்டு மகிழ்ச்சியில் அவர் தங்கவும் இல்லை, இவர் துன்பத்தில் எதுவுமே இல்லை, ரெண்டு பேருமே அவங்க பயணத்தை தொடர்ந்து தான் போகிறாங்க. இதில் அதில் மாதிரி சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை சார். சரி, ஆ சொல்லுங்க. அதனால் குரு உயர்ந்தவரா? சரி, அவர் தாங்கிக்கிட்டாருன்னு சொல்லலை, அவர் டென்ஷனில் தான் இருக்கார். அவர் தாங்கிக்கிட்டாருன்னு சொல்லலை, டென்ஷனில் தான் இருக்கார் அவர். ஐயா, ரெண்டு பேருமே உயர்ந்தவங்க தாங்க. சரி, வர அனுபவத்தை அப்படியே கடந்து போயிட்டே இருக்கிறாங்க. சிஷ்யன் தான் உயர்ந்தவர். சரி, ஏன்னா அமைதியாக இருக்காரு. ஆமாம், அவர் எல்லாத்துக்கும் மேலே இருக்கோம் பார்த்துக்குவான்ட்டு அவர் அமைதியாக இருக்கார். குரு எல்லாத்துக்கும் நாம தானே காரணம் அப்படின்ட்டு அமைதி இல்லாமல் இருக்கார். சரி, போதும். அதாவது இதில் நம்ம முதலே சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஞானிகள் தானே சொல்லியாச்சு. ஆனால் எந்த சூழ்நிலையில் அவங்க இருக்காங்களோ அந்த சூழ்நிலை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு அனுபவம் ஏற்படும். அந்த சூழ்நிலையே டென்ஷன் இருந்தால் தான் டென்ஷனான சூழ்நிலையும் நிர்வாகம் பண்ண முடியும். அமைதியான சூழ்நிலைக்கு டென்ஷன் தேவையில்ல, டென்ஷனான சூழ்நிலைக்கு டென்ஷன் தான் தேவை. அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவத்தை வச்சு நாம் மெஷர்மெண்ட் பண்ணக்கூடாது. அந்த சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறதுக்காக அந்த டென்ஷன் வருது. இந்த நமக்கு இந்த டென்ஷன் வந்ததுனால ஒரு ஞானம் இல்லைன்ட்டு அர்த்தம் இல்லை. அதனால் நமக்கு வந்து சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறதுக்காக நமக்கு சில அனுபவங்கள் நமக்கு ஏற்படும். அதனால் இதில் வந்து ரெண்டு பேருமே சமந்தான். அந்தந்த சூழ்நிலை, குரு இருக்கிற சூழ்நிலையில் டென்ஷனுக்கான சூழ்நிலை இருக்குது, சிஷ்யன் இருக்கிற இடத்துல டென்ஷனுக்கான சூழ்நிலை இல்லை. அதனால் ரெண்டு பேருமே அதில் ஒன்றும் இது இல்லை. அடுத்த கேள்வி, செயல்கள் எத்தனையோ இருக்குது. ஒருத்தருக்கு உதவி பண்ணுறது நல்ல செயல், ஒருத்தர்கிட்ட ஏதாவது ஒன்று அபகரிக்கிறது வந்து மோசமான செயல். செயல்களை பொறுத்தளவில் நல்ல செயல் மோசமான செயல்னு சொல்லி ரெண்டு பிரிவு இருக்குது. மன உணர்வுகளை பொறுத்தளவில் உயர்ந்த உணர்வு தாழ்ந்த உணர்வுன்னு சொல்லி, எதெல்லாம் உயர்ந்த உணர்வு எதெல்லாம் தாழ்ந்த உணர்வு. சரி, வேற யாராவது? உணர்வுகளை பொறுத்தளவு உயர்ந்தது தாழ்ந்ததுன்றது எல்லாம் இல்லைங்க, எல்லாமே மன உணர்வுகள் தான். அது இயற்கையாக வருது, அதுக்கு நம்ம வந்து
உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு நம்ம கற்பித்து அதை எடுத்துக்கிறோம். அது எப்படி உணர்வுகள், இயற்கை உணர்வுகள், அவ்வளோதான் சார். உணர்வுகள் காற்று போல் மேகம் போல் அப்படி கலைஞ்சு போயிட்டே இருக்குது. அதில் வந்து கற்பிதம் செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சார். உயர்ந்த உணர்வுக்கு கர்ம வினை பதிவுகள் பதிவாகாது, தாழ்ந்த உணர்வுகளுக்கு கர்ம வினை பதிவுகள் பதிவாக வாய்ப்பு இருக்கு. வணக்கம் ஐயா. ஒரு உயர்ந்த உணர்வுனால ஒரு சமுதாயத்திற்கோ மற்றவங்களோ ஒரு நன்மை கிடைச்சது அப்படின்னு அதை பார்க்கலாம். அதனுடைய விளைவுகளை பார்க்கறது ஒரு சால சிறந்ததாக இருக்கும். அப்போ விளைவுகளை நம்ம சொல்லலாம். அந்த உணர்வை பொறுத்தளவில் எந்த உணர்வு உயர்ந்தது எது தாழ்ந்தது ரெண்டு சம்பந்தாங்க. சமம் அகத்தோட நம்ம சேர்ந்து லயத்திருந்தோம்னா அது உயர்ந்த உணர்வாக இருக்குது. இப்போ அகத்தோடு நம்ம போராடிட்டு இருக்கோன்னா அது தாழ்ந்த உணர்வாக இருக்குமா? அது போராடுறது போராடாதது பிறகு. இப்போ முதல்ல அந்த உணர்வை பொறுத்தவரை எது உயர்ந்தது எது தாழ்ந்தது? இல்லை அது எல்லாமே ஒன்று மாதிரிதான். ஒன்றுதான் சார். இப்போ அகத்தை பொறுத்தவரை செயல்களில் தான் வேறுபாடு இருக்குது, அவளைய உணர்வுகளில் வேறுபாடு கிடையாது. விளைவுகளை நம்ம சொல்லலாம். அதனால் என்ன விளைவு பார்க்க, மோசமான உணர்வுனால மோசமான விளைவுகள், மோசமான செயல்கள் ஏற்படும், அது வேறு விஷயம். நான் அதன் அளவில் என்னன்னு சொல்லிச்சோம்னா, உணர்வுகளை பொறுத்த அளவில் எல்லா உணர்வுகளும் ஒன்று தான். அதில் உயர்ந்தது தாழ்ந்ததுன்னுட்டு கிடையாது. இப்போ அடுத்தாப்பில் நாம் வந்து எத்தனையோ செயல்கள் பண்ணுறோம். சில செயல்கள் இந்த செயல்கள் பண்ணுனா இதுக்கு உதவியாக இருக்கும், இந்த செயல்கள் பண்ணால் இதுக்கு உதவியாக இருக்கும், இந்த செயல்கள் பண்ணால் இந்த இதுக்கெல்லாம் இடைஞ்சலாக இருக்கும் என்கிற மாதிரி சில அம்சம் இருக்குது. என்ன செயல்கள் வந்து ஞானத்துக்கு உதவியாக இருக்கும்? ஞானத்துக்கு உதவிகரமான செயல் அது. ஞானத்துக்கு உதவிகரமான செயல்கள்னு எதுவும் இல்லை. ஞானம் வந்து அதோட தனித்த நிலையில் இருக்குது. சரி. அகத்தை புறக்கணிச்சுட்டு புறத்தில் செய்கிற எல்லா செயலுமே நல்ல செயல் தாங்க. இல்லை அது ஒரு அணுகுமுறை. அது மொத்தத்தில் நீங்கள் என்ன செயல் பண்ணீங்கன்னா ஞானத்துக்கான செயலாக இருக்குங்க. எத்தனையோ செயல்கள் பண்ணுறோம், இதில் என்ன செயல்கள் பண்ணுனா என்ன செயல்கள் பண்ணால் அது ஞானத்தோட தொடர்புடைய செயல் நீட்டு எடுத்துக்கலாம். அகத்தளவில் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறது வந்துட்டு ஞானத்துக்கு உதவியாக இருக்குங்க ஐயா. அக உணர்வுகளோட பொருந்தி வெளி செயல்கள் செய்கிறது தான் ஞான செயல்களாக இருக்கும். அகத்து தான் ஞானத்துனாலே ஞானங்கிறதே அகம் சார்ந்தது தானே. ஞானங்கிறதே அகம் சார்ந்தது தான். என்ன செயல் வந்து ஞானத்தோட தொடர்புடையது? அகத்தில் சும்மா இருக்கிறது தான். அகத்தில் சும்மா இருக்கிறது ஞானம் அடைந்தவர்களோட அனுபவங்களை வைத்து நம்ம அதை தெரிஞ்சு செயல் செய்யணும். நல்ல செயல்கள் ஞானத்திற்கு உதவிகரமாக இருக்கும். சரி, ரைட். உள்ளுக்கு அகத்தில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் வெளியில் வந்து சிக்கலான சூழ்நிலை, கிரிட்டிக்கலான சூழ்நிலையில் ஒர்க் பண்ணும்போது அந்த கஷ்டத்தை சமாளிக்கிற செயல் வந்து ஞானத்தை ஈஸியாக அடையிறதுக்கு உதவியாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். கஷ்டத்தை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அது ஈஸியாக ஞானம் கிடைக்கிற மாதிரி இருக்குது ஐயா.
புரிஞ்சுக்கலாம், சிக்கலுக்கு ஈஸியான தீர்வு கிடைக்குது. சரி சரி, அகத்துலன்னு செய்யறதுக்கு ஒன்றும் இல்லைங்க, ஞானத்துக்காக அப்படின்றதுக்கு செய்யறதுக்கு ஒன்று. இப்போ நம்ம வந்து நம்ம எல்லாருமே இன்னைக்கு மாடிக்கு போனோம், அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் அந்த மொட்டை மாடியில் வந்து ஃபோட்டோ எடுத்தோம். அதுக்கு மேலேயும் ஒரு டெரஸ் இருக்குது, இப்போ நம்ம ஓவர் டேங்கெல்லாம் இருக்குது. இப்போ நம்ம அங்கே போகிறோன்னு வச்சுடுங்க, ஒருத்தர் கேட்குறாரு நான் இதுக்கு மேலேயும் போட்டுமான்னு கேட்குறாரு, என்ன சொல்லுவீங்க? முடிஞ்சால் போங்கன்னு சொல்கிறோம். அதே மாதிரி என்னென்னு சொன்னால், ஞானத்துக்கும் எந்த செயலுக்கும் சம்மந்தமே இல்லை. வேணா செஞ்சுக்கிடுங்க, செய்யாமல் இருந்துக்கிடுங்க, ஞானத்தையும் எந்த செயலையும் இணைக்கக்கூடாது, அவ்வளோதான். முடிஞ்சால் செஞ்சுக்கிடுங்க, இதுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை, ஞானத்துக்கும் செயலுக்கும் சம்மந்தம் கிடையாது. இது வந்து ஒரு நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் தாங்க, ஒன்றுமே செய்கிறதுக்கும் ஒன்றுமே இல்லைங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர்ற இடம் தான் அது. அங்கே வந்து நமக்கு அங்கே வேலையே இல்லைன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிந்தவர்கள் அனைவரும் ஞானிகளே. அதனால் இந்த ஞானத்தோடு நாம் வீட்டுக்கு போகலாம். சரி, அனைவருக்கும் வணக்கம்.